சென்னை திருமுல்லை வாயில் பகுதியில் ஆவடி மாநகராட்சி சார்பில் அமைக்கப்பட்டுள்ள கொரோனா பரிசோதனை மையத்தினை தமிழ் வளர்ச்சி மற்றும் தொல்லியல் துறை அமைச்சர் பாண்டியராஜன் ஆய்வு செய்தார். தொடர்ந்து அஇஅதிமுக தலைமை கழக பேச்சாளர் ஆவடி குமாரின் கழக முரசு தமிழ் இலக்கிய திங்கள் நாளிதழை அமைச்சர் வெளியிட்டார். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அவர், சென்னைக்கும் மதுரைக்கும் 3 மாதங்களுக்கு ஒருமுறை நீதிபதி மாற்றம் என்பது இயல்பான ஒன்று எனவும், இதில் அரசியல் கற்பிப்பது என்பது தேவையில்லாத ஒன்று எனவும் தெரிவித்தார். 3 மாதத்துக்கு ஒரு ருட்டீனாக டிரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. நானே அங்கே நிறைய கேஸ் நான் இது தான் இருக்கிறேன். ஒவ்வொரு 3 மாதமும் சென்னைக்கும் மதுரைக்கும் டிரான்ஸ்ஃபர்ஸ் வந்து காமன். ஓகே, இது வந்து இதில் ஒரு அரசியல் அர்த்தம் கற்பிப்பது என்பது தேவையில்லைன்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக இந்த கேஸு எந்த அளவுக்கு வேகத்தோடு சென்று கொண்டிருக்கிறதோ அதே வேகத்தோடு செல்லும் என்பதில் எந்த மாற்றுக்கருத்தும் கிடையாது. நாகப்பட்டினம் மாவட்டம் பிரதாம ராமபுரம் ஊராட்சியில் 6 பேர் கொரோனாவால் பாதிக்கப்பட்டதைத் தொடர்ந்து அவர்களுடன் தொடர்பில் இருந்த 46 குடும்பங்கள் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளனர். இந்த பகுதியில் கிருமி நாசினி தெளிக்கப்பட்டதுடன் சுகாதார பணியாளர்கள் வீடு வீடாக சென்று கிராமத்தில் உள்ளவர்களுக்கு இருமல் சளி உள்ளதா என கணக்கெடுக்கும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் வயதானவர்கள் மற்றும் நீரிழிவு உள்ளிட்ட நோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு தேவையான மருந்துகள் வீடுகளுக்கே சென்று வழங்கப்பட்டு வருகிறது. திருவள்ளூர் மாவட்டம் பெரியபாளையம் அருகே சரக்கு ஏற்றி வந்த லாரியும் காரும் நேருக்கு நேர் மோதிய விபத்தில் ஒருவர் உயிரிழந்தார். தாமரைப்பாக்கம் நோக்கி சென்று கொண்டிருந்த லாரி ஒன்று வெங்கல் கிராமம் அருகே வந்தபோது எதிரே வந்த காருடன் நேருக்கு நேர் மோதி சாலையோரம் கவிழ்ந்தது. அப்போது பின்னால் வந்த சரக்கு வாகனம் ஒன்றும் லாரியின் மீது மோதியுள்ளது. இதில் படுகாயமடைந்த 4 பேர் மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். இதில் தீனதயாளன் என்பவர் செல்லும் வழியிலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். விபத்து தொடர்பாக காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ராணிப்பேட்டை மாவட்டம் வேப்பூரில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் காவல்துறையினருக்கான நிலையான வழிமுறைகள் குறித்த நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் மயில் வாகனன், வேலூர் சரக டிஐஜி கலந்து கொண்டு பேசினர். அப்போது குற்றவாளிகளை சட்ட வரைய முறைப்படி நடத்த வேண்டும் எனவும், காவல்துறையினர் பொதுமக்களின் சேவகன் என்ற எண்ணத்தோடு செயல்பட வேண்டும் என்றும் காவல்துறையினருக்கு அறிவுறுத்தப்பட்டது. கோவை மாவட்டம் சிறுமுகை வனப்பகுதியில் அடுத்தடுத்து யானைகள் உயிரிழப்பது குறித்து 5 வன சிறப்பு குழுக்கள் ஆய்வு நடத்தி வருகின்றன. சிறுமுகை வனப்பகுதியில் கடந்த 1 மாத கால இடைவெளியில் 4 யானைகள் அடுத்தடுத்து உயிரிழந்துள்ளது. இதுகுறித்து சிறுமுகை வன, பெத்திக்கோட்டை, கூத்தாமண்டி, கருப்பராயன் கோவில் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் 5 குழுக்களாக பிரிக்கப்பட்டு ஆய்வு நடத்தப்பட்டு வருகிறது.